ஹலோ ஹாய், ஃபர்ஸ்ட் டைம் லைவ் ஆன் இன்ஸ்டாகிராம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆஃப்டர் வின்னிங் பிக் பாஸ் சீசன் 1 டைட்டில். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாரி, ரொம்ப சாரி ஃபார் த டிலே, வர முடியல. சீரியஸாக ஃபோன் வந்து நான் யூஸ் பண்ணலை, இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹோப் யூர் ஆல் ஃபைன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் அண்ட் லவ். ஸோ இட்ஸ் குட் டு பி பேக் இன் டச் வித் யூ ஆல் கைஸ். Hi, hi, hi. Thank you, me. Hi, Manisha. Sorry, phone edukka mudiyala. How are you? Thank you. Manisha, I'm doing good. Kandipa, I'll definitely do good movies. I'm just waiting within 10 days I'll announce my first project. Kandipa, koodiya seekram the first project announce pandren, and I'm excited to tell about the project. So koodiya seekram. Will Ovia be your friend? Ovia is a very good friend of mine. Ovia epoyume en friend da. ஓவியாவோட ஒரு பிக் போடுங்க. ஓவியாவை நான் இது வரைக்கும் மீட் பண்ணல ஆஃப்டர் பிக் பாஸ் ஃபைனல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் மீட் பண்ணல. கண்டிப்பாக மீட் பண்ணி ஒரு ஃபோட்டோ போடுறேன். தேங்க்யூ. கண்டிப்பாக படம் சேர்ந்து நடிப்பேன் இஃப் தி ஸ்கிரிப்ட் டிமாண்ட்ஸ். அண்ட் அந்த மாதிரி ஒரு படம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சேர்ந்து பண்ணுறோம். This winning vandu I can dedicate it only to you. So sandhikkano apdindra oru thought vandichu. So I started meeting people, so that's good. So phone vandu romba late ah use panna aarambichen, ethik night dhaan use panna aarambichen, and so adanal dhaan vandu I couldn't come live and thank any of my fans or friends. So adukku romba sorry. டே, உனக்கு வேற வேலையே இல்லையா? வேலை இல்லை ஆக்சுவலா, அதனாலதான் உட்காந்து லைவ் பேசிட்டு இருக்கேன். ஹாய் பிரியா, ஹாய் சாரா, பட் ஐ ஸ்டே கனெக்டட் த்ரூ இன்ஸ்டாகிராம் ஆர் ட்விட்டர். திஸ் இஸ் மை அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக நான் கனெக்டடாக இருப்பேன். ஸ்ரீதிகா, ஹாய். மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ண தாரிகா. வணக்கம், நான் கவிஞர் சிநேகன் பேசுறேன். எனக்கு வாக்களித்த என்னுடைய ஆதரவாளர்கள், உலகம் முழுக்க உள்ள தமிழர்கள், விஜய் தொலைக்காட்சி ரசிகர்கள், பிக்பாஸ் ரசிகர்கள், கமல் சாருடைய ரசிகர்கள், என்னுடைய தோழமை உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி. உங்களுடைய வாக்கும் ஆதரவும் தான் பிக்பாஸ் வீட்டில் என்னை 100 நாட்கள், ஒரு முழு வாழ்க்கையை வேறு ஒரு களத்தில் என்னை இயக்கிக் கொண்டிருந்தது. அதற்கு இப்ப மட்டுமல்ல, சாகுற வரைக்கும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆரோ வெற்றி பெற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது. அவருக்கு நான் மேடையிலையும் வாழ்த்து சொல்றேன், இங்கேயும் சொல்றேன். காரணம், என் குடும்பத்தில் உள்ள சகோதரன் வெற்றி பெற்றிருக்கிறான், அதுல எந்தவித வருத்தமும் எனக்கு இல்லை. ஆனால் வெளியில வரும்பொழுது எனக்கு ஒரு சின்ன அச்ச உணர்வு இருந்தது. காரணம், அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது நான் நிறைய அழுதுகிட்டே இருக்கேன், எதுக்கெடுத்தாலும் எமோஷனல் ஆகுறேன்னு. நான் கிராமத்துக்காரன்,
பாசத்தை கண்ணீர் மூலமாகத்தான் வெளிப்படுத்த முடியும். எங்களுக்கு வார்த்தைகள் இல்லை, உணர்வுகள் மட்டும். உணர்வுகள் எந்த மொழி கொண்டு மொழிபெயர்க்க முடியாது. அதோடைய வெளிப்பாடுதான் என்பது எனக்கு தெரியும். ஆனால் மக்களுக்கு எப்படி போய் சேர்ந்திருக்குமே என்று ஒரு சின்ன ஐயப்பாட்டோடு தான் வெளில வந்தேன். ஆனா இன்றைக்கு என்னுடைய ஆதரவாளர்கள் அவர்கள் வந்து என்னுடைய தோழியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவருடைய எதிரொலியாக இருக்கிற ஊடக பதிவுகளை பார்க்கும்போது மெய்சிலிர்த்து போய் நிற்கிறேன். காரணம், உலகத்தின் எந்த உயரத்தில் நின்று கொண்டு ஒரு செய்தியை சொன்னால் இந்த உலகம் முழுக்க விழுமோ அந்த உயரத்தில் இருக்கிற அவர்களுடைய இதயம் அதன் மீது என்னை பதிவு செய்திருக்கிறார்கள். அவ்வளவு வருத்தங்களையும் அவருடைய ஆதங்கங்களையும் அவங்க வெளிப்படும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. சில வீட்டுல வந்து டிவி எல்லாம் போட்டு கூட உடைச்சிருக்காங்க, சில இடத்துல பஸ் மறியல் பண்ணிருக்கான்னு கேட்கும் போது எனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. இவ்வளவு அன்பு வைக்க நான் என்ன பண்ணுனேன்? ஒரு கிராமத்துக்காரனா, ஒரு விவசாயி மகனாக, ஒரு சமக்கால இந்த வாழ்க்கையோட போய் ஒட்டி வாழ்வதற்கு முயற்சி செய்தேன். அங்க என்னுடைய நானா வாழ்ந்திருக்கேன். சில நேரத்துல அன்பு வரும்பொழுது அன்பு தேவைப்படுகிற இடத்துல இது ஒரு பெரிய சர்ச்சையாக கூட இருந்துச்சு. உள்ள இருக்கும் பொழுது அரவணைத்து அன்பு செலுத்துவதை சிநேகன் கட்டிப்பிடிப்பதற்காகவே உள்ளே சென்றிருக்கிறார் என்று சொன்னீர்கள். ஒன்று தெரியுமா, ஒரு பெண்ணை தொடுவதற்கு கூட அந்த பெண்ணுக்கு நம்பிக்கை வர வேண்டும், அவதான் நெருங்கி வர முடியும். அதை மீறி என்னன்னா, என்னிடம் நம்பிக்கை இருந்து ஆறுதல் இருக்கு என்ற அந்த நம்பிக்கை தான் அவ்வளவு சுலபமாக ஒருத்தரை தொட்டுவிட முடியாது. நண்பர்களே, தோழர்களே, ஆனால் அந்த ஆதரவு என்னிடம் இருக்கிறது என்பதை அவர்கள் நம்பினார்கள். நாங்கள் அன்பின் வெளிப்பாடாகத்தான் அவர்களை அரவணைத்தோம். தாயும் குழந்தையும் அரவணைத்துகிற அந்த அன்புதான் அங்கே நடந்தது. ஆனால் அதையும் விமர்சனம் செய்தீர்கள். எனக்கு விமர்சனம் தோல்விகளும் புதிதல்ல, எனக்கு பழகி போனது. காரணம், விமர்சனங்களும் தோல்விகளும் தான் என்னை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. வெற்றி, விமர்சனம், தோல்வி இதெல்லாம் சமமாக பார்த்தவன், நிறைய ரணங்களை அனுபவித்தவன். அதனால வேண்டி இந்த தோல்வி கண்டெல்லாம் துவண்டு போக மாட்டேன். நிறைய பேர் ஊடகத்துல சிநேகனை காணவில்லை என்ற தகவலை பார்க்கும்போது ஒரு பக்கம் சிரிப்பாக இருந்தது, ஒரு பக்கம் எனக்கு ஆதங்கமாக இருந்தது. ஐயோ, நம்மளை தேடுகிறார்களே இவர்கள் என்று. அதற்கான பதிவைத்தான் நான் சொல்லுகிறேன். நான் எங்கும் ஓடி ஒளியல. 100 நாட்கள் தனியாக இருந்துமே ஒரு நாள் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம் என்றுதான் நான் அமைதியாக இருந்தேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். அந்த மகிழ்ச்சிக்கு காரணமே இன்றைக்கு ஊடகங்கள்ல வர்ற அந்த எனக்கான அன்பின் எதிரொலி. காரணம், தோல்வி அடைந்தால் கூட எனக்கு வந்து இந்த அன்பு வந்து என்னை மிக உயரத்தில் இருக்கிறது. வெற்றி அடைந்தால் கூட இது தெரியாமல் போயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஐயப்பாடு இருக்கிறது. எனக்கு மீண்டும் சொல்றேன், ஆதரவளித்த அத்தனை பேருக்கும் சொல்றேன், உங்கள் சிநேகன், உங்களுடைய ஆதரவு இருக்கிற வரைக்கும் ஊர்குறுகி மாறி மேல 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 பறந்துகிட்டு தான் இருப்பேன். தயவு செய்து வருத்தப்படாதீர்கள். வேற எந்த விபரீதமான முடிவுக்கும் போக வேண்டாம். யாரையும் திட்டாதீங்க. எல்லாரும் நம்ம சகோதரர்கள். நிச்சயமா இந்த களத்தை நான் பயன்படுத்துவதற்கு நீங்க ஆதரவா இருக்கீங்க. இந்த ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. இன்னும் போராடுவதற்கு களமும் காலமும் நம்மளை கை நீட்டி அழைத்துக் கொண்டிருக்கிறது. அங்கே போராடுவோம். நம்மளுடைய பதிவுகளை ரொம்ப வலுவா பதிவு பண்ணுவோம். நிச்சயமா அந்த நம்பிக்கையோடு தான் இருக்கேன். கூடிய விரைவில் அனைத்து ஊடகங்களிலிருந்தும் உங்களை சந்திக்க வருகிறேன். உங்கள் சிநேகன், என் மக்கள், என் மக்களுக்காக வேண்டி இந்த பூமியில என்ன வேணாலும் செய்வேன். காரணம், நான் மக்கள் கவிஞன், கிராமத்துக்காரன், விதை. என்னை எங்க நட்டாலும் நான் முளைப்பேன், செத்து போக மாட்டேன். அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை உங்கள் ஆதரவாளாக இன்னும் அந்த உங்க ஆதரவால இன்னும் பல மடங்கு எனக்கு பெருகிருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு, மீண்டும் எனக்காக போராடி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற அத்தனை ரசிகர்களுக்கும், பிக் பாஸ் ரசிகர்களுக்கும், கமல்சார் ரசிகர்களுக்கும், உலக தமிழர்களுக்கும், புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். கூடிய விரைவில் சந்திப்போம். நன்றி. தலைவர, நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என்ன நினைக்கிறது? அதை நினைக்கிறேன் பத்தி என்ன நினைக்கிறேன்? அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாடுக்கு ஏதாவது சொல்லிட்டு அனுப்பிக்கிறது யாரு? பாவம் அவன்ல.